புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பு ஆலையின் சீற்றம் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரியில் மிக்ஜாம் புயலால் நேற்று திங்கட்கிழமை பகலில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. கடற்கரை சாலையில் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி நேற்று பகலில் காந்தி சிலை பகுதியில் கடல் சீற்றம் குறித்தும் கடல் அரிப்பு உள்ளதா என்பது குறித்தும் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்பொழுது அவருடன் அரசு கொறடா ஏ கே டி ஆறுமுகம் மற்றும் ரமேஷ் எம்எல்ஏ உள்ளிட்டோர் உடன் சென்றனர். மழைக்கு பிறகு புதுச்சேரி மாநிலம் ஏனம் பிராந்தியங்களில் மிக்ஜாம் புயல் பாதிப்பு அதிக அளவில் இருக்கும் என கருதப்படும் நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புதுச்சேரி நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக எடுத்துரைத்த முதல்வர் மழைக்கு பிறகு சேத மதிப்பு குறித்து மதிப்பீட்டு அறிக்கை தயார் செய்து அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தாா்.